Hi friends, in the video we will skating show in the video or task in the channel subscribe panna subscribe pannunga pakkathula iruka bell icon click pannunga vaanga video ku pola skating show la vandu rendu types irukku roller skates pathi first paakalam roller skates vandu first paakka ipdi dhaan irukum idhukku pinnadi or belt kedaikum and belt endu pinjiduchu. So first ninga coach vandu ninga basic practice pandringa idhu dhaan prefer pannuvaanga ena idhula balance pandrathu romba easy. So unga coach idha adhigama prefer pannuvaanga ninga normally time pass podringa kuda ninga idhe vaangalam ena idhu vandu 2 to 3 inch varaikkum perusaakalam ninga eppayavadhu odringa idhu vaangikittinga na ninga chinna dhaan vaangringa na ninga perusa perusa konjam konjama perusaakikalam. So, practice intermediate level. This roller skates intermediate and advanced. This is the basic level. Roller skates intermediate advanced. You can practice inline skates. Inline skates narrow. Roller skates practice பண்ணதுக்கு அப்புறம் இதல பண்ணீங்கன்னா ஈஸியா இருக்கும் ஏனா இதுல வந்து லைன்ஸ் நேரா இருக்கு ஆனா இன்லைன் ஸ்கேட்ஸ்லயே நீங்க இந்த மாதிரி கடையிலே குடுத்து மாத்திக்கலாம் உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேன்சியா இருக்கிறது தான் பிடிக்குதுனா கூட இந்த மாதிரியே மாத்திக்கலாம் சோ நீங்க வந்து இதுல நிறைய ஸ்டன்ட்ஸ்லாம் ரோலர் ஸ்கேட்ஸ் அளவு பண்ண முடியாது ரோலர் ஸ்கேட்ஸ்ல வந்து லெக் ஸ்விட்ச்லாம் பண்ணலாம் இதுலயும் அதே மாதிரி இன்டர்மீடியட் அட்வான்ஸ் இருக்கு நான் இப்போ இது வச்சிருக்கிறது வந்து இன்டர்மீடியட் அட்வான்ஸ் நான் வாங்கல பேசிக்கும் நான் வாங்கல ஏன்னா இதுல நான் பேசிக் வச்சிருக்கேன் இதுல வந்து லெக்ல டை பண்ற மாதிரி இருக்கும் அந்த பெல்ட் வந்து எனக்கு பிஞ்சிருச்சு ஸோ நான் அந்த பெல்ட் இப்போ காமிக்கல இதுல வந்து ஜஸ்ட் இங்க ஒரு டேப் மாதிரி இருக்கு இது போட்டுக்கலாம் லேஸ் இருக்கு அப்புறம் இந்த ஃபிக்ஸ் பண்றதுக்கு இருக்கு நீங்க வந்து இந்த சாக்ஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் இதுலயும் லேஸ் இருக்கு அப்புறம் இங்க அந்த பெல்ட் இருக்கும் இது வந்து உங்க காலோட சைஸ் பத்தலன்னா நீங்க ஷூ போட்டு கூட இதை போட்டுக்கலாம் இதுல வந்து ஷூ போட தேவையில்ல ஏன்னா இது நார்மலாவே ஷூ மாதிரி தான் மாடிஃபை பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஃபேன்சியாக தான் வேணும்னா நேராக இருக்கிறத வந்து நீங்கள் கடையிலேயே கொடுத்து இந்த மாதிரி மாற்றிக்கலாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணதுக்கப்புறம் திரும்பி நீங்கள் நேராக மாற்றிக்கலாம் இது ஒரு தடவை நான் உங்ககிட்ட வேர் பண்ணி காமிக்கிறேன் இன்லைன் ஸ்கேட்ஸில் வந்து ரைட் லெக்கில் மட்டும்தான் பிரேக் இருக்கும் ஸோ இப்போ போட்டு காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு நார்மலாக இருந்தால் நீங்கள் லெக் உள்ளே விட்டுக்கலாம் உள்ளே விட்டுக்கிட்டு இது இந்த மாதிரி உள்ள டைட் பண்ணிங்கன்னா அடுத்தது இது போட்டுக்கிட்டு அப்புறம் இது போட்டுக்கலாம் ஸோ இந்த லேஸ் வந்து நான் ஃபஸ்ட்டே என் சைஸ்க்கு தகுந்த மாதிரி டைட் பண்ணிக்கிட்டேன் நீங்களும் உங்கள் சைஸ்க்கு தகுந்த மாதிரி இந்த லேஸை கட்டிக்கோங்க இப்போ இன்னொரு லெக்லையும் போட்டு காமிக்கிறேன் ஸோ இந்த மாதிரி க்ளோஸ் ஆகிச்சுன்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிட்டு தான் போடணும் ரோலர் ஸ்கேட்ஸில் இந்த மாதிரி இருக்காது இப்போ இதில் வந்து என்னால் ஈஸியாக ஏஞ்சி நிற்க முடியும் ஏன்னா நான் நிறையா ப்ராக்டிஸ் ஸ்கேட்டிங்கில் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு இது நார்மல் டைப்பில் இருக்கணும் ரொம்ப லூஸாக இருந்துச்சுன்னா உங்களால் இதை ஓட்ட முடியாது ரொம்ப டைட்டாகவும் இருக்கக்கூடாது ஏன்னா நீங்கள் ரொம்ப நேரம் ஓட்டினீங்கன்னா உங்கள் கால் பெயின் வரும் ஸோ நீங்கள் வந்து நார்மலாக டைட் உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு மட்டும் டைட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ஸ்கேட்டிங் ஷூவில் எப்படி பேலன்ஸ் பண்ணுறதுன்னு கற்றுக் கொடுக்குறேன் இப்போ டாஸ்க் 10 போன வீடியோவோட டாஸ்கோட ஆன்சர் வந்து இப்போ நான் சொல்ல போகிறேன் மேலே இருக்க பிக்சரை நான் கீழே வரைகிறேன் நீங்கள் பார்த்துருப்பீங்க இப்படி தான் வரையணும் இதுதான் அதோட ஆன்சர் இது பார்க்க கொஞ்சம் நல்லா இல்லை
ஆனால் நீங்கள் இது ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா நல்லா வந்துடும். நீங்கள் இதே க்வெஸ்சன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டும் அவங்கக்கிட்ட இந்த ஆன்சரை கற்றுக் கொடுக்கலாம். இன்னொரு டாஸ்க் என்னென்னா, இந்த மாதிரி ஸ்டார் உங்களால் கை எடுக்காமல் அதே லைன்லேயே திரும்பி வராமல் எத்தனை ஸ்டார் போட முடியுதுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சதா இல்லையான்னு சொல்லுங்கள். எத்தனை அட்டெம்ப்ட் கழித்து செஞ்சுங்கன்னு சொல்லுங்கள். போன வீடியோ கீழே வந்த சில கமெண்ட்ஸ் எல்லாம் இப்போ நான் படித்து காமிக்கிறேன். லக்ஷ்மிங்கிறவங்க வந்து கேன் யூ ப்ளே அண்ட் எக்ஸ்பிளைன் பிலீவர்னு கேட்டிருக்காங்க. ஐ வாண்ட் டு இம்ப்ரெஸ் மை மாமுன்னு சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே பிலீவர் சாங் வந்து ப்ளே பண்ணி போட்டிருக்கேன். அது வந்து பிகினர் நோட்ஸுங்கிற பிளேலிஸ்டில் தான் இருக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி உங்கள் அம்மாவை இம்ப்ரெஸ் பண்ணுங்கள் ப்ரோ. ஆல் த பெஸ்ட். மேகாங்கிறவங்க அவங்க ஸ்லைமை ட்ரை பண்ணி பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க. அப்புறம் அவங்க நான் கொடுத்த டாஸ்க்கை வந்து 4th அட்டெம்ப்ட்லேயே கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. சூப்பர் மேகா. இன்னியோட டாஸ்க்கும் ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், வேறு யாருக்காவது ஷேர் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் டாஸ்க்கோட ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.